வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே நிதி உதவி பெறும் விவசாயிகள் வந்து மார்ச் 31க்குள்ளே இதை பண்ணலை அப்படின்னா அவர்களுடைய 11வது தவணை தொகையை வந்து பெற முடியாது அப்படின்னு வந்து மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் நீங்கள் க்ரீன் அண்ட் டெக் தம் சேனல் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, முதல்ல இந்த வீடியோ கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தொடர்ந்து வீடியோக்களை வந்து பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் இன் ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோவில் பிஎம் கிசான் 11வது தவணையை எந்த ஒரு தடையும் இல்லாமல் பெறணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி வந்து பார்ப்போம். முதல்ல இந்த செய்தியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் விவசாயிகள் தங்கள் எதிர்கால தவணைத் தொகையை கிடைப்பதை உறுதி செய்ய ஒரு முக்கியமான செயல்முறையை முடிக்க வேண்டும். அதாவது விவசாய பயனாளிகள் இகேஒய்சி செயல்முறையை மார்ச் 31, 2022 முடிக்க வேண்டும். இல்லையெனில் அவர்களின் 11வது தவணையை பெற முடியாது. பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா 10வது தவணையை இந்த ஆண்டு தொடக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார். பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் விவசாய நிலம் வைத்திருக்கும் அனைத்து விவசாயிகளின் குடும்பங்களுக்கும் ஆண்டுக்கு தலா 6000 ரூபாய் நிதி பலன் வழங்கப்படுகிறது. இந்த நிதி உதவி ஒவ்வொரு 4 மாதங்களுக்கும் தலா 2000 வீதம் 3 சம தவணைகளில் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். இந்நிலையில் விவசாய பயனாளிகள் இகேஒய்சி செயல்முறையை மார்ச் 31, 2022 முடிக்காவிட்டால் அவர்களின் 11வது தவணையை பெற முடியாது. எனவே விவசாயிகள் விரைவாக இகேஒய்சி செயல்முறையை முடிக்க வேண்டும். இகேஒய்சி செயல்முறையினை வங்கி கணக்குடன் ஆதாரை இணைக்கும் செயல்முறை எளிய வழிமுறைகளை பின்பற்றுவது மூலம் செய்துவிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே பயன்பெற்றுட்டு வர அந்த விவசாயிகள் வந்து மார்ச் 31, 2022 இகேஒய்சியை வந்து கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கான 11வது தவணை தொகை வந்து அவங்களுடைய வங்கிக் கணக்கில் பெற முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இகேஒய்சி பண்ணாதவங்க அவங்களுடைய பிஎம் கிசான் திட்டம் அக்கௌண்ட்டோட அவங்களுடைய ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. எப்படி லிங்க் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ கார்டில் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா அந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு அந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு எதனா சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள். அதாவது இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவலை நீங்கள் வந்து எழுத்து மூலமாக படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த போஸ்ட்டை வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.